ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உன்வசம். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டன்ட் மோர் மிளகா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சின்ன சின்ன மிளகாவை காம்போட எடுத்துக்கோங்க. இப்போ இதை கத்தி வச்சு லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. மிளகாய் எடுக்கும்போதே சின்ன சைஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். இப்போ இதே மாதிரி எல்லா மிளகாவையும் கீறி விட்டுக்கலாம். இப்போ எல்லா மிளகாவையும் கீறினதும் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். மிளகாய் வேக வைக்கிறதுக்கு 20 நிமிஷம் போல் எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் நல்லா வெந்துருச்சு, வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2-3 ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மோர் மிளகாய் செய்யறதுக்கு மிளகாயில் உப்பு மோரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 2-3 நாள் வரைக்கும் நம்ம வெயிலில் காய வச்சு எடுப்போம். அந்த மாதிரி இல்லாமல் அவனில் 20 நிமிஷம் வச்சு எடுக்கும்போது சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அவனில் 3 நிமிஷம் விட்டு விட்டு அவனில் வச்சு எடுத்துக்கோங்க. ஓவன் இல்லாதவங்க மிளகாவை ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு மோரும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுக்கும்போது 1.5 நாளிலே சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். மிளகாவை வேக வைக்காமல் டைரெக்டாக காய வைக்கும் போது 4 நாள் ஆகும். ஆனால் வேக வச்சு காய வைக்கும்போது 1.5 நாளிலே ஈஸியாக குயிக்காகவும் நமக்கு வேலை முடிஞ்சிடும். இப்போ ட்ரையான வத்தலை எண்ணெயில் போட்டு பொறிச்சு காட்டுறேன். எப்போதும் போல் ப்ரவுன் கலரில் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட சுவையான மோர் மிளகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சமையல் உன்வசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.